எப்ப வரும்? வர நேரம் தான். பஸ் எத்தனை மணிக்கு வரதுற வரும்? அரை மணிக்கு வரதுற. நீங்க எவ்வளவு நேரமா இங்க நிக்கிறீங்க? ரொம்ப நேரமா நிக்கிறேன். ரொம்ப நேரம்னா ஒரு 10 நிமிஷம் இருக்குமா இல்ல ஒரு 15 நிமிஷம் இருக்குமா? 25 நிமிஷம் நிக்கிறேன். நீங்க ஏதாவது வேலையா போறீங்களா இல்ல வெட்டித்தனமா போறீங்களா? வேலைய தான் போறேன். பஸ் ஸ்டாண்டிலே நிக்குமா இல்ல கொஞ்சம் தள்ளி நிக்குமா? கொஞ்சம் தள்ளி நிக்கும். தள்ளினா எவ்வளவு தள்ளி? ஒரு 10 அடி தள்ளி நிக்கும். பஸ்க்குள்ள நடந்தே போய் ஏறணுமா இல்ல ஓடி போய் ஏறணுமா? அது அவமா சாமர்த்தியத்தை பொறுத்ததே. பஸ் எல்எஸ்எஸ் சர்வீஸ் தானே? ஆமா. என்ன கலர் இருக்கும்? பச்சையா சிவப்பா? பஸ் வந்தா தான் தெரியும். பஸ் மார்க்கெட் ஸ்டாண்ட்ல நிக்குமில்ல? நிக்கும். நீங்களும் அங்க தான் இறங்குறீங்களா? இல்ல. இல்லனா எங்க? நான் பார்க் ஷாப்ல இறங்கிடுவேன். பார்க்னா நேரு பார்க்கா இல்ல காந்தி பார்க்கா? நேரு பார்க்கயா? நேரு பார்க் மார்க்கெட் ஸ்டாண்டுக்கு முன்னால வருமா இல்ல தாண்டி வருமா? தாண்டி வரயா. ஹலோ. பஸ் சார்ஜ் எவ்வளவு இருக்கும்? 1 ரூபா 10 பைசாயா? ஒரு 5 ரூபாய் கொடுத்தா மீதி சில்ற கொடுப்பாங்களா? கொடுப்பாரியா? டிக்கெட்ட நாம போய் கண்டக்டர் கிட்ட வாங்கணுமா இல்ல கண்டக்டரே வந்து நமக்கு கிட்ட கொடுப்பாரா? அவர் உட்கார்ந்த இடத்துல இருந்து ஐ கொடுப்பாரு. பஸ்ல சீட் கிடைக்குமா? கிடைக்கியா? ஜன்னல் ஓரமா கிடைக்குமா இல்ல ஏற கதவு பக்கமே கிடைக்குமா? பஸ்ல ஏறப்பற நாயே தெரியும். உங்களுக்கு சீட் கிடைக்குமா? தெரியாதியா? அதுவும் பஸ்ல ஏறப்பற நாயே தெரியும். டிரைவர் நல்லா ஓட்டுவாரா? ஐயோ ஐயோ இதுக்கு நடந்தே போலாம். என்னமோ ரெண்டு கேள்வி கேட்டா இப்படி அழுத்துக்கிறான் மனுஷன். வணக்கம் மேடம். வணக்கம். மணி என்னாச்சு? 9. இது ஃபாரின் வாட்சா இல்ல இந்தியனா? இந்தியன். இந்தியன்னா எச்எம்டியா இல்ல டைட்டனா? டைட்டன். இதெல்லாம் ஓடுது இல்ல? ஆமா. எத்தனை வருஷமா நல்லா ஓடுது? 2 வருஷமா. இது பேட்டரி வாட்சா இல்ல கீ கொடுக்கணுமா? பேட்டரி. பேட்டரி அடிக்கடி மாத்தணுமா? இல்ல. இப்போ எப்போ மாத்தினீங்க? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான். கொஞ்ச நாள் ஆச்சா இல்ல ரொம்ப நாள் ஆச்சா? சார் இதோட கொஞ்சம் நிறுத்துறீங்களா? நிறுத்தலைனா திட்டுவீங்களா? ஆமா. சாதாரணமா திட்டுவீங்களா இல்ல அசிங்க அசிங்கமா திட்டுவீங்களா? சாதாரணமா ஆரம்பிச்சு அசிங்க அசிங்கமா திட்டுவேன். நீங்க என் மேல கோவமா இருக்கீங்களா இல்ல எரிச்சலா இருக்கீங்களா? கோவமா இருக்கே. பை பை. ஹாய். ஹாய்னு சொல்றாங்களே, உங்கள சொன்னாங்களா என்ன சொன்னாங்களா? யாருடையவ? யாருக்கு தெரியும்? லிஃப்ட் கொடுத்தா வந்து இறங்கிட்டேன். இந்த மாதிரி எழுச்சி வாங்க இருக்கிற வரைக்கும் எனக்கு கவலையே இல்ல. இவங்க என்ன உங்க ஃப்ரெண்டா? ஆமா. ஃப்ரெண்ட்னா சாதாரண ஃப்ரெண்டா இல்ல உயிர் தோழியா? உயிர் தோழி. ஒண்ணா படிச்சீங்களா இல்ல ஒரே வீட்ல தங்கி இருந்தீங்களா? ஒரே வீட்ல இருந்தோம். என்ன படிச்சிருக்கீங்க? பிஎஸ்சி. பிஎஸ்சி மேத்ஸா இல்ல கெமிஸ்ட்ரியா? மேக்ஸ். கோயட் காலேஜ்ல படிச்சீங்களா இல்ல விமன்ஸ் காலேஜ்லயா? விமன்ஸ் காலேஜ்ல. அங்க ஹாஸ்டல்ல தங்கி படிச்சீங்களா இல்ல வீட்ல இருந்து போய் படிச்சீங்களா? வீட்ல இருந்து போய் படிச்சோம். காலேஜ்க்கு என்ன பேரு? இவன் தான் வாயே தோர்க்க மாட்டான். இது என்ன லிப்ஸ்டிக்? லவ்லியா இல்ல மேக்ஸ் ஃபேக்டரா? ஒரு அரை. ஓகே. பஸ் வரதே வாடி போலாம். நம்ம டிக்கெட் வேலை ஏத்த போறங்களாமே? ஆமா பெட்ரோல் வேலை ஏற போகுதுல. உனக்கு எப்படி பாத்தீங்க? இன்னைக்கு பேப்பர்ல படிச்சேன். ஆமா இப்படியே வேலை வாசி ஏறிட்ட போறேன். அப்புறம் என்னத்த நம்ம பஸ்ல வருது? நடந்து தான் போணும் ஆபீஸ். தள்ளிக. என்னத்த போ? ஆமா வீட்ல ஏதோ பிரச்சனை சொல்லி என்னாச்சு? வணக்கம். ரைட் ரைட். ஹாய். என்ன சார் இடம் இருக்கே உட்கார்றது? உட்கார்ந்து பார்க்க சார் தெரியும். थैंक यू. உங்களை பார்க்க கோயிலுக்கு போயிருங்க. ரொம்ப நேரம் ஆயும் நீங்க வரல. மதுரை அடிச்சு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தேன். நீங்க பஸ்ல ஏறிட்டீங்க. அதான் நானும் ஓடி வந்து ஏறிட்டேன். காதல? ஆமா. இந்த பொண்ணா அந்த பொண்ணா? இவங்க இவங்க. பதிலே வரல? தான் நானும் அவங்களே சுத்திக்கிட்டு இருக்கேன். பதில் வரும் நம்பிக்கை இருக்க? கிடைக்கிற வரைக்கும் விட மாட்டேன். ஒருவேளை உங்களை காதலிக்கலன்னு சொல்லிட்டா? உயிரோட இருக்க மாட்டேன். அப்போ உயிரை விட காதல் பெருசா? ஆமா. எப்படி? அது காதலிச்சு பார்த்தாதான் தெரியும். உங்க வீட்ல சம்மதிச்சிட்டாங்களா? என் வீட்ல எப்பயோ சம்மதம் வாங்கிட்டேன். அவங்க வீட்ல சம்மதிக்கலன்னா? முதல்ல இவங்க சம்மதிக்கட்டும், அப்புறம் பார்க்கலாம். இத பார்த்தா எல்லாத்துக்கும் ரெடி மாதிரி இருக்குதே, இத ட்ரை பண்ணுங்களேன். இல்லங்க, எல்லா பொண்ணுங்க மேலயும் காதல் வந்துராது. இந்த பொண்ணு அழகா இருக்கிறதுனால காதலிக்கிறீங்களா? காதலுக்கு கண் இல்ல. மூக்கு இருக்குதா? காது இருக்குதா? கழுத்து இருக்குதா? கால் இருக்குதா? வாய்? நாக்கு? கையா? இதெல்லாம் வெறும் மயக்கமா இல்ல காதல் மயக்கமா? ஹாய், குட் மார்னிங். இங்கே வந்துட்டீங்களா? இது பேங்க். ஆ தெரியும், இது பேங்க். இதுதான் கேஷ் கவுண்டர். நீங்க தான் சீதா? தெரிஞ்சு தான் வந்திருக்கேன். எதுக்கு வந்திருக்கீங்க? இது கூட நல்ல கேள்விதான். என் பேர் அருண், இன்ஜினியரா இருக்கேன். வீடு அடையாறல, இன்னும் கல்யாணம் ஆகல. இதெல்லாம் என்கிட்ட ஏன் சொல்றீங்க? உங்ககிட்ட ஒரு அக்கவுண்ட் ஓபன் பண்ணோம்.
உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஆமா உங்க பைத்தியம் தான். என்ன பேசுறீங்க? ஒச்சிர ஆரம்பத்துல இருந்து வரணுமா? ஒரு அக்கவுண்ட் ஓபன் பண்ணுங்க. அக்கவுண்ட் ஓபன் பண்ண தெரிஞ்சவங்க யாராவது இருக்கணும். இருக்கங்களே? யாரு? நீங்க தான். உங்களை எனக்கு தெரியாது. தெரியாமல இங்க வந்துட்டீங்களான்னு கேட்டிங்க. ஐயோ, அந்த தெரிஞ்சவங்க இல்ல. இங்க அக்கவுண்ட் இருக்கவங்க யாராவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன் உங்களுக்கு அக்கவுண்ட் இல்லையாங்க? இல்ல. அப்ப நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஜாயிண்ட் அக்கவுண்ட் ஓபன் பண்ணுமா? பியூன். பியூன். நம்ம ரெண்டு பேரும் அக்கவுண்ட் ஓபன் பண்றது பியூனுக்கு. உங்களை வெளிய தள்ளிறதுக்கு. அது அது நல்லா இருக்காது. நீங்க கோமா கெட் அவுட்னு சொல்லுங்க. நான் டீசன்ட்டா வெளிய போயிட்டே இருக்கேன். கெட் அவுட். தேங்க் யூ. அருண். குடிங்களா? அக்கவுண்ட் கோகியா? இந்த ரோஸ். இது உங்களுக்காக தான் நான் கொண்டு வந்தேன். எப்படியோ பேர் சொல்லி கூப்பிற அளவுக்கு வந்தீங்க. இன்னைக்கு இது போதும். பை. மழை பெஞ்சிச்சா மழை பெய்யும் போது இடி மின்னல் எல்லாம் இருந்துச்சா பகல்ல இடி ராத்திரில மின்னலுங்க அப்ப ராத்திரில இடி சத்தமே இல்லையா? இருக்குமே. பெருசா இருந்துச்சா கம்மியா இருந்துச்சா? பெருசாங்க. பெருசுனா எப்படி? பாறை உருட்டி விட்டது பாருங்க. மேலே இருந்து பாறையை உருட்டி விட முடியுமா? முடியுமே. எப்படி? காத்தடிச்சா உருளுங்க. உப்பு காத்தா ஊத காத்தா? ஊத காத்துங்க. ஊத காத்த நீங்க பாத்திருக்கீங்களா? ஐயா, காத்த பாத்திருக்கீங்களாவா? ஆள விடு, நான் போறேன். விடுங்கிறீங்களே, நான் விடணுமா நீங்க விட போறீங்களா? நானே போறையா. போறேன்னா எங்க போறீங்க? தற்கொலை பண்ணிக்க போறையா? பாவம், அவருக்கு என்ன வருத்தமோ. யாரடி தேடுற? அந்த ரோஜா புகார்னியா? இங்க வரல. நல்ல வேளை. அவன் வரலன்னு சந்தோஷப்படுறியா இல்ல வருத்தப்படுறியா? குட் மார்னிங். காதலாகி கசிந்துருகி. உங்க மனசுல நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நான் ஒண்ணு நினைக்கலீங்க, புக் பேர சொன்னேன். உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். இந்த புக்குங்க. உனக்கு நான், எனக்கு நீ. கேட்டதெல்லாம் போதும். காத்திருக்கிறேன். மறந்து போ நெஞ்சமே. ஹலோ. வாங்க வாங்க. என்னங்க உங்க ஃப்ரெண்ட்? நானும் பஸ் ஸ்டாண்ட், பேங்க், லைப்ரரி உங்க பின்னாடியே சுத்தற, கொஞ்சம் கூட கண்டுக்க மாட்டேன்றாங்க. அவ சுபாவம் அப்படி. எனக்கு ஹாய் சொல்லி பாரு. சினிமா போலாமனு கூப்பிடுவேன். என்ன செட்டப் பண்ணிக்கியே? இல்லங்க, என் மனசுல சீதாவ தவிர வேற யாரும் இல்ல. இந்த ஆம்பளைங்களே இப்படிதான் கிடைக்காததுக்கு தான் அலைவாங்க. சரி, நாளைக்கே சீதா உங்களை காதலிக்கிறேன்னு சொன்னா கல்யாணம் பண்ணிக்குவீங்களா? சொன்ன அடுத்த நிமிஷமே அவங்க கழுத்துல தாலியை கட்டிடுங்க. ரொம்ப ஸ்பீடா தான் இருக்கீங்க. சரி, உங்களுக்கு ஹெல்ப் பண்றத முடி பண்ணிட்டேன். அப்ப சீதா சினிமா கூட்டறீங்களா? ஐயா, இன்னைக்கு சாயந்தரம் நேரு பார்க் கூட்டிட்டு வரேன், அங்க வாங்க பேசிக்கலாம். நிஜமா? வா. அட, நிஜமா தாங்க. அப்பா. வெயிட். அப்பா, எனக்கு பல்லு முளைச்சப்ப வாங்கின பேஸ்ட் என்ன தட்டினாலும் ஒண்ணு வராது. எல்லாம் முயற்சி பண்ணா பலன் கிடைக்காம போகாதுப்பா. பார், இதென பேஸ்டா பிரசாதமா? இத வச்சு வளக்கணும் என்னப்பா வரும்? கொஞ்சம் தண்ணியை மிக்ஸ் பண்ணிக்கப்பா, நல்லா நுர வரும். ஆஹா, இது முழுசா நானே யூஸ் பண்ணிக்கிட்டுமா இல்ல பாதி உங்களுக்கு எடுத்து வைக்கட்டுமா? நான் என்னைக்குப்பா இந்த கருமத்தெல்லாம் யூஸ் பண்ணிருக்கேன்? எனக்குன்னு இருக்கவே இருக்கு செங்கல்ல. நான் பேண்ட் வேணும்னு கேட்டேன், என்னாச்சுப்பா? எதுக்கு பேண்ட்? அதான் போன தீபாவளிக்கு எடுத்தோம்ல. அது போன தீபாவளிக்கு வாங்கினது இல்ல, இத்து போச்சுப்பா. அதுக்கு தான் ஒப்பன மாதிரி ஜீன்ஸ் பேண்ட் போட்டுக்கிறாங்க. மகனே, ஜீன்ஸ் பேண்ட் இருக்கு, இது வட அமெரிக்காவுக்கு சுரங்க தோண்டவங்களுக்காக கண்டுபிடிச்சதுப்பா. இதுக்கு மெயின்டெனன்ஸே கிடையாது. துவைக்க வேண்டியது இல்ல, அயன் பண்ண வேண்டியது இல்ல, கிழிஞ்சு ஒட்டு போட்டாலும் கூட பேஷண்ட் வானுங்க. ஒப்பனை பார்த்தாவது மாடனா இருக்க கத்திக்கேண்டா. இந்த இதை புடி, காஞ்சி போச்சுன்னா அவரு நுர வராது. பெரிய சயின்டிஸ்ட் மாதிரி பேசுறீங்களே, சாடிஸ்ட். யாரு சாடிஸ்ட்? டே, இந்தியாவிலேயே நான் பெரிய எக்கனாமிஸ்டா. என்னடி இது?
பொரிக்கு போய் அரிசி எடுக்கலாம். என்ன குழம்பு வச்சிருக்க? என்னத்தை வைக்கிறது? போன மாசம் அரை கிலோ கோவக்காய் வாங்கி கொடுத்தீங்க, எல்லாம் தீந்து போச்சு. ஏன் 30 நாளைக்கு அரை கிலோ காய்கறி பத்தாதா? கண்ணாபண்ணா செலவு பண்ணி நடுத்தர நடுத்தலாம் பாக்குறியா? அரிய வேண்டவளே, நான் போய் காய்கறி வாங்கிட்டு வரேன். காய்கறிக்கு காசு எடுக்காம போறீங்களே? காசு கொடுத்து காய்கறி வாங்குற பழக்கத்துல உங்க ஒப்பன ஓட்டோட நிறுத்திக்கினா எத்தனை வருஷமா சொல்லிட்டு இருக்கேன்? இந்தியன் எக்கனாமிக்கல் தெரியாம பேசிட்டு நீ கத்திரிக்காய் வெண்டை. ஓ ஏரியா, கத்திரிக்காய் என்னைய விலை? பூரா அழுகலா இருக்கும் போல் இருக்கே. கிலோ 8 ரூபாய்ங்க. யோ 8 ரூபாய் என்னையா? மனுஷன் வாங்குற விலையா பார்த்து சொல்லியா? உங்களுக்கு எவ்வளவு வேணுங்க? அது நீ சொல்ற விலையை பொறுத்து இருக்கு. போட ஒரு 5 கிலோ போட. 5 கிலோவா? 6 ரூபாய்னு போட்டுங்க. யோ பூரா சொத்தையா இருக்குது. 5 6 ன்னு இருக்கு எனக்கு. கத்திரிக்காய் போதும். உருளைக்கிழங்கு என்ன விலை? 7 ரூபாய்ங்க. ஒரு அரை கிலோ போடு. இது 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 என்னையா பூரா கண்ணி போய் கிடக்குது? கண்ணி போலீங்க, அது மச்சம் இருக்குங்க. மச்சம் அது அதிஷ்டமான கிழங்குறியா? ஆமா. திருப்பி ஒரு 4 கிலோ போடு. 4 கிலோவா? இது வேணாம், பூரா கண்ணி கிடக்குது எனக்கு வேணாம். எனக்கு ஒரு அவரைக்காய் போடு. அவரைக்காயா? இத பார், அவரைக்காய் போடுறேன், ஆனா தூக்கி வெளியேறிய கூடாது. என்னைய அர்த்தமான வேலைக்குற? அடிபட்ட காயா அழுகின காயா வண்டிக்குள்ள வைக்க கூடாதியா? வச்சா இதுல இருக்கிற வியாதி இதுக்கு வரும், இது கெட்டு போயிரும். ஆமாமா, கெட்டு இதுல இருக்கிற வியாதி இதுக்கு வந்து இது கெட்டு போயிருமா? ஆமா. அப்புறம் இதுல இருந்து மிளகாய் கெட்டு போயிரும். ஆமா, மிளகாயில இருந்து வெங்காயம், என்ன வெங்காயம் தூரம் வச்சுட்டு அங்க இருக்கு. இத பாரியா, இனிமேல் நான் எடுத்து பிசினஸ் செருப்பாலடியா. சரி போடியா. எத்தனை கிலோ? அரை கிலோ போடு. அரை கிலோவா? இது இது என்னைய பூரா முத்தகாயா இருக்குது. ஏய் முத்தகாயை வச்சு வித்துக்கிறேன், எடுத்து போட கூடாதா? என்னையா அது? காலங்காத்தால வியாபாரமே வேண்டாம், சுத்த சாவுக்கிறாங்க. ஐயோ சாவுக்கிறாங்க, அடிச்சு பல்ல எல்லாம் பேத்து போடுவேன். ஒரு வாரத்துக்கு காய்கறி செலவு மிச்சம். ஜூஸ் ஊறுகாய போலாம் போல் இருக்க. மொழிய புடுங்க, திருஷ்டி போக. தேங்காய் முடி கால் முட்டியில படலையே. ஐயோ கடவுளை குடைச்சு தேங்காய் காலில் படுறது கொடுத்து வச்சுக்கோங்க. உள்ள போங்க. இது ஒரு வீடு, இதுக்கு திருஷ்டி காய் வேற சுத்திருக்கேன் பாரு. அம்மா காய்கறி விலையெல்லாம் கண்ணா அப்படின்னா நேரிட்டு இருக்கே. நீ பாட்டுக்கு நிறைய இருக்கான்னு தாராளமா வெட்டி தீர்த்துட்டு இருக்காத. என்ன இந்த காய்கறி வண்டிக்கார இனிமேல் இந்த பக்கம் வருவானுங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல. ஏங்க சொத்தை பார்த்து வாங்கினீங்களா? ஆமா, அடுத்த காய்கறி வண்டிக்கான வர வரைக்கும் இதை வச்சுதான் சமாளிக்கணும். இந்த கற்பூரம் பூஜை கேட்டீங்களே அம்மா, மார்க்கெட்ல கற்பூரம் ஏகப்பட்ட டிமாண்ட். நீ பாட்டு காட்டிருக்காத, காட்டு கப்பு நினைச்சிரு. என்னங்க இது, உடஞ்ச தேங்காய் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? உடஞ்ச தேங்காயா? உடைச்சு பார்த்து வாங்கினா உள்ள அழுகிருந்தா? அதுக்கு நீ இவ்வளவு பீஸ் பீஸாவா? அதுக்கு நான் என்ன பண்றது? உடைக்கிறவன் நம்ம இஷ்டத்துக்கு உடைப்பானா? நீ என்ன வக்கீல் மேல கேள்வி மேல கேள்வி கேட்டிருக்க? அப்பா பேங்க் போனோம், பஸ் காசு கொடுங்க. ஐயோ பஸ் வேகமா போதோ இல்லையோ, டிக்கெட் விலை வேகமா ஏறிட்டு இருக்கு. மகனே நீ ஏன் நெருக்கி அடிச்சு கூட்டத்துல போகணும்? டூ வீலர்ல போ. டூ வீலரா? எப்போ போ வாங்கினீங்க? எங்க இருக்கு? அதோ லுக் இட். ஏம்பா சைக்கிள் டூ வீலரா? ஆமா, அதுக்கு நாலு வீலர் இருக்கா? டூ வீல் தானே. இவ்வளவு தாராள மனசு இருக்கிற நீங்க எப்பப்பா இதை வாங்கினீங்க? நான் எங்கப்பா வாங்கினேன்? இதை நிக்கிறாள் எங்க உமா, இவளோட புவர் ஃபாதர், என்னுடைய கல்யாணத்துக்கு வரதாச்சனையா இதை கொடுத்தான். வெயில கிடந்தா வேஸ்ட் ஆயிருமேன்னு நான் தான் பாட் பாரா பிரிச்சு பாலித்தின் பாப்பில சுத்தி பீரோல வச்சிருந்தேன். காலையில தான் உட்காந்து அசம்பிள் பண்ணேன். சரி வா, நான் டிராப் பண்ணிட்டு வரேன். நீங்க எதுக்கு? நானே போயிட்டு வந்தேன். ஐயோ இது இங்கிலீஷ் ராலி சைக்கிள் பா, எவனை வாங்கிட்டானா? நான் தான் உன்னை டிராப் பண்ணுவேன், நான் தான் உன்னை பிக்கப் பண்ணுவேன். சரி வா, டைம் வேஸ்ட் பண்ணாத. டயத்துக்கு என்ன காசை செலவு பண்றீங்க? வாங்க. பிரேக் பிடிங்க. எங்க பிடிக்கிறது? பிரேக் இருந்தா தானே பிடிக்கிறது. அது பிரேக் பிடிச்சோம்னா டயர் தயம்னு நான் தான் பிரேக் அடி பிடிக்க பத்திரம் வச்சிட்டேன். சரி வீட்டுக்கு போங்க, நான் வேலைக்கு போறேன். இதே வீட்டுக்கு போறதா? பேருக்கு பேருக்கு வண்டி ஓட்டிட்டு வந்திருக்கேன், ஓசியில் கொஞ்ச நேரம் காத்து வாங்கிட்டு போறேன். காபி கொடுப்பாங்களே? சாப்பாடு கூட போடுவாங்களே? இதுல பேங்கா கல்யாண வீடா? ஏ ஏடா சலிச்சுக்கிறேன், இனிமேல் அப்பான்னு சொல்றது கூட வெக்கப்பட போல் இருக்கேன். இனிமேலா? ஏ மகனே, உங்க ஆபீஸ்ல டேபிள் கடையில் கை விடலாமா? டேபிள் கடையில கை வைக்க மாட்டாங்க, கால் தான் வைப்பாங்க. அது தெரியுமாப்பா, கை விட்டு லஞ்சம் வாங்கலாமா? வாங்கலாமே. வாங்கு. வாங்கினா ஜெயில போடுவாங்க. அவ்வளவுதானே? ஜெயில போட போட்டு போறாங்க. வாங்கு. வேலையை விட்டு நீக்கிடுவாங்க. வேலையே போயிருமா? ஐயோ வேணாப்பா, வாங்கவே வாங்காத, போய் வேலையை பாரு. நான் கொஞ்ச நேரம் காத்து வாங்கிட்டு போறேன். சரி. திருச்சிக்கு போய் அகண்ட காவேரியில காலை வச்சாரு, அன்னைக்கு ஆரம்பிச்சதுதான் பிரச்சனை. அவ்வளவு ஏன்? இவருடைய காலுக்கு அபிஷேகம் பண்ண பாலை குடிச்ச பாம்பே செத்து போச்சுன்னா இவருடைய காலோட மையமே நினைச்சு பாருங்க. இப்படி இவருடைய பாதம் பட்ட இடமெல்லாம் அழிஞ்சு போறதாலதான் பக்தர்கள் இவரை அன்போடவும் பண்போடவும் பாசத்தோடவும் லெக்குதாதான்னு அழைக்கிறாங்க. லெக்குதாதா? லெக்குதாதா? லெக்குதாதா?
சரி இப்போ யாராரு குடும்பம் அழிஞ்சு போகணும் யாராரு குடும்பம் நாசமா போகணும் யாராரு குடும்பம் நசிஞ்சு மண்ணோட மண்ணா போகணும்னு லெக்கு தாதா கிட்ட சொல்லுங்க லெக்கு தாதா எனக்கு அண்ணனுங்க மூணு பேர் அவங்க மூணு பேர் நல்ல வசதியா இருக்காங்க நான் சோத்துக்கே கஷ்டப்படுறேன் இப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அவங்க வீட்ல உங்க பாதத்தை வச்சி அவங்க நடுதெருவுக்கு கொண்டு வரணும் ஆஹா அண்ணன் மேல என்ன பாசம் சர்வநாசம் 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 தாதா நான் ஒரு சினிமா படம் எடுக்கிற ப்ரொடியூசர் ஏன் ஆபீஸ்ல வேலை செய்யற பையன் என்னையே ஏமாத்திட்டு அவன் படம் எடுக்கிறான் வர அம்மாவாசை அன்னைக்கு பூஜை அவன் படத்தை நிறுத்தணும் அவன் நாசமா போகணும் கவலையே படாத படம் எடுத்தாலே நாசமா போயிடுவான் போ லெக்கு தாதா என்னடா மாமூல் வசூலிக்க போனோம் எல்லா கடைக்காரனும் கரெக்டா கொடுத்துட்டான் ஊர்ல இருந்து ஒருத்தன் புதுசா வந்திருக்கான் அவன் மட்டும் மாமூல் தரவே மாட்டேங்கிறான் என் காலோட மகிமை சொன்னியா சொன்னே மதிக்கல லெக்கு தாதாவே நேர்ல வர சொல்றான் அப்படியா சொன்னா வர்றேன் அவன் கடையில காலை வைக்கிறேன் மாமூல் கூட தர மாட்டேன்டியம்மா ஆமாடா என்ன பத்தி உனக்கு தெரியாது நினைக்கிறேன் நீ யாரு உன் ராசி என்ன எல்லா கதையும் எனக்கு தெரியும்டா தெரிஞ்சிருந்தா உனக்கு பயம் இல்லையா எனக்கு என்னடா பயம் கேரள நம்பூதிரிங்களை வச்சு நாள் குறிச்சு நல்ல ஐயருங்களை வச்சு கணபதி ஓமம் பண்ணி நவரத்னத்தையும் பூமியில பதிச்சு நல்ல ராசியானவங்களை கூப்பிட்டு கடையை திறந்திருக்க உன்னால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது உன் காலு சுண்டைக்கா பட சரி உன் அழிவை நீயே தெடிக்கிற போது நான் என்ன பண்ண முடியும் என் காலோட மகிமை பாரு நீங்க தான் இந்த கடை ஓனர் நான் தான் இந்த கடை ஓனர் உங்களுக்கு என்ன வேணும் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் சொல்லி இங்க கள்ள கடத்தல் பொருள் விக்கிறதா எங்களுக்கு நியூஸ் வந்திருக்கு அதனால இந்த கடையை மூடி சீல் வைக்க போறோம் அதனால உங்களை அரெஸ்ட் பண்றோம் அரெஸ்டா பார்ட்டி போல் இருக்கே ஐயோ என்ன பிரச்சனை வர போகுதோ மேலக்கு தாதா மங்களகரமான கல்யாணம் நடக்குது இந்த இடத்துக்கு நீங்க எப்படி வந்தீங்க ஓ கல்யாணத்துக்கு பத்திரிகை அனுப்பிட்டு விளையாடுறீங்களா பத்திரிகையா ஏன் தம்பி நீங்க அனுப்பிச்சீங்களா லெக்கு தாதாவுக்கு பத்திரிகை அனுப்பிருக்க நான் என்ன மடையனா ஆ அப்படி இருக்கும் என் பொண்ணு முறை பையில கட்டி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன் என் பொண்ணு வாளாவட்டியா போட்டுன்னு அவன் தான் அனுப்பிச்சிருப்பான்னு நான் நினைக்கிறேன் யோ நீ விளையாடுறது லெக்கு தாதா தான் கிடைச்சாரா இதை பார் எங்க லெக்கு தாதா இது வரைக்கும் ஒரு கல்யாணத்தை கூட பார்த்தது கிடையாது ஏன் உள்ள விடுறதே இல்லையா ஜெய் அவர் பார்க்க போற முத கல்யாணம் இதுதான் வழி விடுங்கயா கொண்டாங்க கை செய்து காலை வைக்காதீங்க நீங்க காலை வச்சா கல்யாணம் நடக்காது கர்மாதியில நடக்கும் அப்ப பணம் கொடு எவ்வளவு வேணும் பணம்னா எவ்வளவு கொடுப்பேன் 50,000 தரேன் 50,000 போதுங்களா போதாது 60,000 தரேன் ஏயா 60 ரூபாய் கேட்டதுக்கு மிஞ்சினே இப்ப 60,000க்கு கெஞ்சற உன மாதிரி 1000 பேர் கடப்பாங்க இந்த மாதிரி தரித்திரம் பிடிச்ச கால ஒண்ணுதானே இருக்கு தரித்திர காலுக்கு இவ்வளவு அதிர்ஷ்டம் ஆமா அவ்வளவு பணத்துக்கு எங்க போவேன் வரதட்சணைக்கா வச்சிருக்கேன் பணத்தை கொடுத்துட்டா வரதட்சணை கடன் சொல்றேன் கடன் சொல்லுவியா யாருகிட்ட சம்பந்த கிட்ட கடனா என்ன இழுச்சு வாய் நினைச்ச ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் தானே அதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன் அல்பம் அல்பங்கறான் இவ அல்பம் இவ குடும்ப அல்பம் இவ பொண்ணு அல்பம் ஆளினால் அல்பங்கறான் ஏய் அளந்து பேசு நீ அளந்து பேசுடா ஏய் யாரா ஒருத்தர் அளந்து பேசுகையா இவன் பையனுக்கு டிபி இருந்தாலும் என் பொண்ணை கொடுத்தே ஒத்துக்கிட்டேன் இவன் பொண்ணு காஸ்துமா இருந்தாலும் என் பையனை கொடுக்கறேன்ன டிபி ஆஸ்துமா வர வர உங்க பவர் கூடிக்கிட்டே போகுது தாதா நீங்க வெளியே கால் வச்சதுக்கு எப்படின்னா நம்ம உள்ள போயிருந்தா கல்யாண மண்டபமே தரமாட்டோம் சர்வநாசம் சர்வநாசம் கல்யாணமே நாசம் வாங்க வாங்க யோ நாளே நச்சரிக்கிற பாட்டி நீ எதுக்கு வாங்க வாங்கங்கற பையனுடைய அப்பா வரலையா பின்ன இவர் ஆட்டோ டிரைவர் நினைச்சிய இவர்தான் பையனோட அப்பா நமஸ்கார ஆட்டோ சார்ஜ் கொடுங்க அனுப்பிச்சிரோம் ஆட்டோ சார்ஜா நான் அப்பவே சொன்னேனே கொடுங்க எவ்வளவு 100 200 கொடுங்க இந்த பையனையும் பொண்டாட்டி உள்ள கூட்டு போங்க நான் ஆட்டோ கட் பண்ணி வந்துறேன் நீங்க வாங்க இந்த ஆளுக்கு 10 ரூபாய் வச்சுங்க ஆனா வச்சு அடிச்சுக்காதீங்க என்ன பொண்ணு வீட்டுக்காரங்க கிட்ட ஆட்டோ சார்ஜ் வாங்குறதே அசிங்கம் அதுலயும் 20 ரூபாய் எடுத்துக்கிட்டு மீதிய வாயில போட்டுக்கவே அசிங்கத்திலே அசிங்கம் இதோட அசிங்கம் எல்லாம் இருக்குது பேசினபடி புரோக்கர் கமிஷன்ல 50% கொடுத்துரு வாங்க வாங்க உட்காருங்க சைடு சோஃபாலியா சென்டர் சோஃபாலியா இதுலயே உட்காரியா காபி சாப்பிடுறீங்களா என்னது காபியா ஏய் எந்த விஷயத்தையும் நீ முழுசாவே சொல்ல மாட்டியா லஞ்ச் ரெடி பண்ண சொன்னேனே லஞ்ச் எல்லாம் ரெடியா இருக்கு அதுக்கு முன்னால
லஞ்சுக்கு முன்னாடி காபி சாப்பிட எப்படி வயிறார சாப்பிட முடியும்? பொண்ண பாத்துலன்னு சொல்ல வந்தேன். ஆமா, இது என்ன சொந்த வீடா இல்ல வாடகை வீடா? சொந்த வீடு. கிரவுண்ட் வாங்கி கட்டினீங்களா இல்ல கட்ட வீட்டே வாங்கினீங்களா? கட்டின வீட்டே வாங்கினேன். எம்எம்டி அப்ரூவ்டா இல்ல புறம் போக்கா? எம்எம்டி அப்ரூவ்டு. எவ்வளவு கிரவுண்ட் இருக்கும்? மூணு கிரவுண்ட். காம்பவுண்ட் வால் சேத்தா இல்ல சேக்காமல? சேக்காம. சேத்தா என்ன வரும்? உத வரும். ஏன் காம்பவுண்ட் வால் பக்கத்து வீட்டுக்கு வந்து ஐயா இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்க கூடாதுன்னு சொல்லிட்டு தான் உன் மாப்பிள்ளை கூட்டிட்டு வர சொன்னேன். அனிதா, அனிதா. அப்பா, பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உடனே நல்ல முகூர்த்தத்தை பாத்துருங்கப்பா. ஐயா, அது என் பொண்ணு இல்ல, என் பொண்ணோட ஃப்ரெண்டு. அட அதுக்கு தான அவங்க 5 லட்சம் ரூபாய் தரங்கறாங்க. ஒன்னு பண்ணுங்க, 10 அபார்ஷன் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, 50 லட்சம் ரூபாய் வரும். அட இது நல்லா இருக்கே, என்ன யோசிக்கிற? 55 50 னு யோசிக்கறியா? ஃபூ, நீ எல்லாம் ஒரு அப்ப. வாமா வா. இவன் என்ன என்ன திருப்பி போறான்? அவங்க கொஞ்சம் சும்மா இருக்கான். டேய், யாரா வளங்க தாதா? யாரா வளங்க தாதா? வாடா வெள்ள. நான் இந்த தெரு புத்தி உண்டா? ஆனா இதே தெரு உன மாடி விட்டு வச்சிருக்க, என்ன நடுறா வச்சிருக்க? வாடா வெள்ள. ஆம்பளை தான் வாடா வெள்ள. ஏய் யாரா நீ? என்ன இங்க வந்து கத்திட்டு இருக்க? போடா. ஏய் கேக்குறல்ல, அச்சான் வெச்சுக்கா. சவுத்துல போய் பள்ளி மாதிரி ஒட்டிப்ப. நான் ஊதுன நீ கீழ விழுந்துறேன். ஏன்னா நான் பழுதை அழைக்கமே இல்ல. டேய் ஏசிவா, அவன விடு. ஏன் வீட்டுக்குள்ள வந்து என்னையே கூப்பிடறானா? இதுல ஏதோ விஷயம் இருக்கு. ஏ காஞ்ச கிரவடு, என்னடா சொல்றேன்டா? ஒண்ணு வரலடா தெரிதுறோம், சாதாரண தெரிதுறடா, மகா தெரிதுறோம். என்ன பெத்தவ பெத்தவுடன குப்பை தொகையில தூக்கி போட்டா. என்ன ஒரு நாய் எடுத்து வளர்த்தது. நாயினா நல்ல நாயானது, சாரி நாயடா. எல்லாரும் தாய்ப்பால் குடிச்சு வளர்ந்தவங்க, நான் நாய்ப்பால் குடிச்சு வளர்ந்தேன். அவ்வளோ எதுக்குடா? இன்னை வரைக்கும் எனக்கு பேர் கிடையாதா? நானா என் பேரை மிஸ்டர் லுல்லுன்னு வச்சுக்கிட்டேன். பிச்சை எடுத்தா கேவலம்னு வேலைக்கு போனேன்டா. என்னென்ன வேலைக்கு போனேன்னு தெரியுமாடா உனக்கு? முத முதல்ல சமையல் வேலைக்கு போனேன்டா. நான் ஆக்கின சோத்தை தின்றுவேன், வாந்தி போய் எடுத்து ஆள் அவுட் ஆகிட்டேன்டா. உப்பு விற்க போனா மழை அடிக்குதுரா, உமி விற்க போனா புயல் அடிக்குதுரா, வாட்ச்மேன் வேலைக்கு போனா அந்த வீட்டிலே திருட்டு போயிடுதுரா, சுண்ணாம்படிக்க போனா அந்த சுவரே இணைந்து விழுதுரா. சரி, பிச்சை எடுக்கலாம்னு ட்ரெயின்ல ஏறினா அந்த ட்ரெயினே கவுந்து போதுரா. அவ்வளவு எதுக்குடா? இந்த கையில சோத்தெடுத்தா இந்த கை தட்டி விடுதுரா. இன்னைக்கு உன் வீடு தேடி வந்திருக்கிறேன்டா. உன் தருத்தன் பெருசா இருந்தா என்ன அடிக்கட்டும், என் தருத்தன் பெருசா இருந்தா ஒன்னும் அடிக்கட்டும்டா. இன்னைக்கு நீ பெரியவனா இல்ல நான் பெரியவனு பார்க்காம இந்த இடத்த விட்டு நகர மாட்டேன். என்னடா சொன்ன? நீ பெரியவனா இல்ல நான் பெரியவனு பார்க்காம இந்த இடத்த விட்டு நகர மாட்டேன். சொல்லு. நீ பெரியவனா இல்ல நான் பெரியவனு பார்க்காம இந்த இடத்த விட்டு நகர மாட்டேன். இன்னொரு சொல்லு. நீ சர்வநாசம், 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 சனியனே துணை. அதே குப்பத்துள்ள போடுங்க. யார் செஞ்ச புண்ணியமோ? விஷத்தை குடிச்சும் சீதா பழிச்சுக்கிட்டான். இதுக்கு மேல அவளுக்கு கல்யாணம் நடக்கலன்னா கண்டிப்பா உயிரோடு இருக்க மாட்டான். அம்மா, நானே அவளை கல்யாணம் பண்ணிக்க போறேன். ஏண்டா பரிதாபப்பட்டுதான் நீ அவள கல்யாணம் பண்ணிக்க போறியா? இல்ல உண்மையிலேயே அவ மேல ஆசை வச்சிருக்கியா? ஆசையா? அவ்வளவு ஆசை வச்சிருக்கேன். அப்பாவுக்கு பயந்துதான் இவ்வளவு நாள் சொல்லாம இருந்துட்டேன். பயந்தா ஒண்ணும் நடக்காது. போய் உங்க அப்பா கிட்ட சொல்லு. போ. எஸ்கியூஸ் மீ, சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ், ஐ வாண்ட் 5 ரூபீஸ். டேய், எடுக்கிறது பிச்சை பேசுறது இங்கிலீஷா? நீ என்ன சுதந்திரத்துக்கு முன்னாடி பிறந்தவனா? யா. ஆமா, எங்கிட்ட போய் பிச்சை கேக்குறியா? நீ என்ன ஊருக்கு போகுசா? யா. எனக்கு வாங்கி தாண்டா பழக்கா, கொடுத்து பழக்கம் இல்லப்போ. அப்பா சன், டேய் அடிச்சு பல்லுக்கெல்லாம் பேத்துப்பட நாய். எம்பா என்ன கூப்பிடுறேன்? என்னடா? வாங்க பொண்ணு பார்க்க போலாம். சும்மாடா இந்த வயசுல பொண்ணு பார்த்துட்டு. உங்களுக்கு இல்லப்பா, எனக்கு. நான் ஒரு பொண்ணை காதலிக்கிறேன். காதல் பண்ணியா? கியூல நின்னு காதலிச்சப்பா. கியூல நின்னு காதல் பண்றதா? காதலுக்கே கியூவா? நீ அவளுக்கு எத்தனை அதால? இல்லப்பா, பால் கியூல நின்னு காதலிச்சே. காலங்காதால பல்லு கூட வளர்க்காம ஊத்த பல்லோட ஒரு காதலா? அவங்க அப்பா என்ன பண்ணிருக்கான்? பக்கத்துல தான் இருக்காங்க. பொண்ணு பேரு சீதா, ரொம்ப அழகா இருப்பா. ஐயா, அவங்க அப்பா என்ன பண்றாடா? கிளர்க்கா இருக்காரு. கிளர்க்கா? கிளர்க்கு நம்ம ஸ்டேட்டஸ் சரியா வருமாடா? இதுக்கு பேரு ஸ்டேட்டஸா? இந்த மாதிரி பிச்சைக்காரன் சிரிக்கிற அளவுக்கு ஜீன்ஸ் பேண்ட் போட்டிருக்க மாட்டாரு, சுத்தமா வேட்டி சட்டை போட்டிருப்பாரு. அவன் கோமணம் வேணா கட்டும், என்ன வேணா கட்டும். வரச்சின எவ்வளவு தருவான்? 7-8 லட்சம் தருவானா? தருவார், 7-8 ரூபாய் தருவார். ஏய், என்ன கிண்டலா? இதுக்கு அவன எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வச்ச, வேலைக்கு சேர்த்தன, இந்த படத்துல நான் திருப்பி எடுக்கணுமா? வரதட்சணை கல்யாணம் கிடையாது. அப்பா, நான் காதலிச்சது கல்யாணத்துக்காக, வரதட்சணைக்காக இல்ல.
அது உங்களுக்கு தெரியும். பின்ன காது குத்துக்க வராசி கொடுப்பாங்க. ஆனா உன் கல்யாணத்தை முடி பண்ண வேண்டியது நான். அதனால தான் உங்களை கேட்டேன். நீங்க சம்மதம் சொல்லலன்னா வேற முடிவு எடுத்துக்கறேன். என்னடா முடிவு எடுப்ப? வீட்டை விட்டு வெளியே போவேன். கல்யாணம் பண்ணிக்குவேன். சந்தோஷமா இருப்பேன். என்னடா ஏத்து பேசுறியா? கையெடுங்க மிஸ்டர் மணி. என்ன பேசி கூப்பிடுற? உங்க பேர் மணி தானே? ஆமா. அதனால தான் கூப்பிட்டேன். புறப்படுறேன். டேய் ஓரண்டேடா உள்ள போற கேட் அங்க இருக்கே. ஏன் சம்பாதித்துல வாங்கின துணி எடுத்துட்டு போறேன். போ போ அப்படியே ஏன் சம்பாதித்துல சாப்பிட்டுக்குள்ள அதெல்லாம் கை விட்டு வாந்தி எடுத்துட்டு போ. யோ எம் பையன் வீட்டை விட்டு போறங்கறா அதுக்கு நீ எதுக்கு ஆளுகற சேம் சிச்சுவேஷன் சேம் டயலாக் சிச்சுவேஷன் டயலாகா ஏயா பொங்கல் பட வாங்கி போண்டி انا டிஸ்ட் பண்ற நீ ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக் உன் பையன் மாதிரியே எனக்கு ஒரு பையன் இருந்தான் நல்ல இடத்துல வேலை பார்த்தான் அங்கேயே ஒரு பொண்ண காதலிச்சான் என்கிட்ட வந்து பெர்மிஷன் கேட்டான் உன்ன மாதிரியே நான் வேண்டாம்னு சொல்லிட்டேன் வீட்டை விட்டு வெளிய போயிட்டான் வருமானம் போச்சு துட்டு அவுட் கையில பிளேட் அப்போ நானும் பிச்சியா ஐயா நியூ ஃபேஸ் பிச்சைக்கார ஐயா என்ன சொல்லி பிச்சை எடுக்கறனே தெரியல ஐயா ஐயா ஐயோ நினைச்சு பார்க்கவே ரொம்ப சீப்பா இருக்கே இப்ப பைந்து என்னயா பிரயோஜனம் டூ லேட் டூ லேட் அசப்ல பார்த்தா என்ன மாதிரியே இருக்க தட்டு ஒன்னு தான் குறச்சல் அப்படியா ஆமா சீக்கிரமா என் கூட கிளம்பு என் தெருவ பாதி பாதியா பிரிச்சு தரேன் வர்றதுல 50 50 போகாதடா ஆமா என்ன தடுக்காதீங்கமா யாரே டெல்லில இருந்து வந்திருக்காரு ஓ டெல்லி வரைக்கும் கால் பரவிருக்கா நீங்க வேற அமெரிக்க ஜனாதிபதிகிட்ட இருந்து உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து செய்தியா வந்திருக்குது சார்க்கு என்னால என்ன நாசா போனும் எலெக்ஷன் வருது நாங்க தோத்து எதிர்க்கட்சி ஜெயிச்சிரும் போல இருக்கு நீங்க எதிர்க்கட்சியில மெம்பர் ஆயிடணும் நான் மெம்பரானா உங்களுக்கு என்ன லாபம் என்னடா அத இப்படி கேட்டிங்க நீங்க அந்த கட்சியில சேர்ந்தா அந்த கட்சி எப்படி உருப்படும் எவனும் டெபாசிட் வாங்க முடியாதே சரி நாளைக்கே உறுப்பினர் ஆயிறேன் அந்த அட்டை எடுத்து வா கையில போடுறேன் ஹலோ அப்படியா சொல்லிறேன் தாதா நீங்க அந்த கட்சியில சேரறேன்னு சொன்ன உடனே ஜனாதிபதி இந்த கட்சியை தட பண்ணிட்டாரா ரொம்ப மகிழ்ச்சி தாதா இதுக்கு நன்றி கடனா நாளைக்கே உங்க காலை எங்க கட்சி சின்னம் ஆக்கிறேன் தாதா போயிட்டு வரேன் தாதா சந்தோஷத்துல விவரம் தெரியாம உங்க காலையை சின்னமாக்குறேன்னு சொல்லிட்டு போறான் சத்தியமா என் ஊடுபு சேர மாட்டான் மனுஷனா அவன் தரித்திரம் பிடிச்ச வண்டி அவனால தாண்டி நம்ம கடையை மூடணும் அவர்கிட்ட ஏதோ ஒரு சக்தி இருக்குன்னா சக்தி இல்ல அது தரித்திரம் இப்படி எதிர்த்து பேசிதான் கடையே மூடிட்டேன் பேசாம டிவிய பாருங்க இந்த நேரடி ஒளிபரப்புல உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் வணக்கம் லெக் தாதா வணக்கம் சர்வநாசம் சர்வநாசம் சனியனே துணை உங்க பேட்டிய எங்க மூன் டிவில ஒளிபரப்பணும்னு எல்லா நாட்டில இருந்தும் கடிதம் எழுதியிருக்காங்க அதனால உங்களை பேட்டிக்கான நான் வந்திருக்கேன் ரசிகர்கள் என் மேல வச்சிருக்க நம்பிக்கைக்கு ரொம்ப சந்தோஷம் அவங்களுக்கெல்லாம் என் புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த நேரடி ஒளிபரப்ப குடும்பத்தோட பாத்துக்கிட்டு இருக்க எல்லாருக்கும் சர்வநாசம் உங்க பாதம் பட்டாலே எல்லா இடத்துலயும் பிரச்சனை வரும் மன்னிக்கணும் பிரச்சனை வராது என் பாதம் பட்டாலே அழிஞ்சிரும் அதனால எல்லாரும் உங்களை பார்த்து பயப்படுறாங்க லெக் தாதான் பட்டம் வேற கொடுத்திருக்காங்க எங்க நேயர்களுக்கு உங்க லெக் பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்றீங்களா சொல்றேன் அது ஒரு பெரிய கதை நான் பிறக்கும் போதே என் வாழ்க்கை தலைகீழ மாறி போச்சு குழந்தை பிறக்கும் போது தலைதான் முன்னாடி வரணும் எனக்கு கால் வந்துச்சு என் காலை பிடிச்ச இழுத்த டாக்டர் அம்மா அந்த இடத்துல ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிட்டாங்க எங்க அம்மா ஆசையோட பால் கொடுத்தாங்க மகத்துல ஓங்கி ஒண்ணு விட்டேன் அவங்களும் சிவலோகம் போய் சேர்ந்துட்டாங்க நான் நடக்க மாட்டேன்னா நடக்க மாட்டேன்னு எங்க அப்பா ஆசைய பாத்துக்கிட்டு இருந்தாரு என் பாதத்தை பிடிச்சி தரையில வச்சாரு அந்த இடத்துலயே அவரும் செத்து போயிட்டாரு நான் அனாதையா இருக்குன்னு என் தாய் மாம ஆசை எடுத்து கொஞ்சினார் நெஞ்சில ஒண்ணு விட்டேன் அன்னைக்கு கூப்பிட விழுந்தவர் தான் இன்னும் எந்திரிக்கவே இல்லை தரித்திரியம் பிடிச்சவன் தரித்திரியம் பிடிச்சவன் எல்லாரும் என்ன திட்டினாங்க ஓடினேன் ஓடினேன் ஒரு வாழ்க்கை ஓரத்துக்கே ஓடினேன் ஓரமா உட்காந்தேன் குமுறி குமுறி அழுதேன் யோசனை பண்ணு தரித்திர தேவதையை கும்பிட ஆரம்பிச்சேன் அந்த தரித்திரமே எனக்கு பிளஸ் ஆச்சு நான் எப்படி சம்பாதிச்சேன்னா நம்ம நாட்டில் நல்லது செய்யறத விட கெடுதல் செய்யறவன் தான் அதிகமா இருக்கான் அந்த கெடுதல் செய்யறவன் பூரா என்கிட்ட வந்தான் என் பாதத்தை வச்சு மற்றவங்களுக்கு நாசத்தை உண்டாக்குனேன் இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா நம்ம நாட்டில் என்ன மாதிரி தரித்திரம் பிடிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களாம் சோர்ந்து போயிடக்கூடாது என்னை பார்த்தாவது திரும்பி பல விழாவுக்கு போகணும் அரசியல சேரணும் அங்கேயும் இங்கேயும் நடக்கணும் மொத்தத்துல சர்வநாசம் சர்வநாசம் சர்வமும் நாசம் லெக்டாதா உங்க கால கொஞ்சம் காட்டுறீங்களா என்னது அதான் உங்க திருப்பாதத்தை நேயர்களுக்கு கொஞ்சம் காட்டுறீங்களான்னு வேண்டாமா ப்ளீஸ் சார் கொஞ்சம் காட்டுங்க பரவாயில்ல இதுதான் உங்க தலைவிதினா நான் மாத்த முடியுமா சர்வநாசம் 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 சனியனே துணை அப்பயே சொன்ன கேட்டியா